வெல்கம் டு அவர் சேனல் நாவின் சுவை மலரட்டும். புதினா சாதம் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கப் வந்து புதினாவை நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு தக்காளிய பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். நாலு பச்சை மிளகாய், மூணு ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நாலு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணி வச்சிருக்கேன், கடுகு ஒரு ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, புதினா, தக்காளி, பச்சை மிளகாய் மூணுத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் காஞ்சிச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், நான் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நாலு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதை கிள்ளி போட்டுக்கலாம். இப்ப நல்லா கலர் மாறிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஒன்றே ஒன்று பொடியை நறுக்கி வச்சிருக்கிறது தெரியும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, சாதத்தில் கொஞ்சம் வடிக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். வேணும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் இப்போ அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வதங்கினா போதும். மேலே என்ன கொஞ்சம் திரண்டு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் புதினா சாதம். இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம். ரொம்ப ரொம்ப ஈஸி. வேலைக்கு போகிறவங்க, இது சீக்கிரமாக வேலை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம், பசங்களுக்கும் ஸ்கூல் போகிறதுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா வதங்கிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. புதினாவும் சாதம் வடித்து வச்சுட்டோம்னா சீக்கிரமாக இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சாதம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சாதத்தை இந்த மாதிரி வடித்து ஆற வச்சு நான் இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆறின சாதத்தை இதில் போட்டு கலரலாம். மசாலா வந்து கொஞ்சம் சூடாக வெது வெதுன்னு இருந்தாவே போதும். அது கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது.
புதினா சாதம் சீக்கிரமாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு புதினா சாதம் ரெடி. இப்போ புதினா சாதம் வேர்க்கடலைலாம் போட்டு எப்படி சுவையாக செய்யணுன்றத பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இதை போய் டேஸ்ட் பண்ண போகிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.